ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் தமிழ்நிலம் சொல்லாட்டை கூட வந்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழ்நிலையின் வணக்கம். இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்துக்கிறோம். ஆனால் என்ன ஒன்று சோரணம்பட்டி கிராமமா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 HP மோட்ரு, ஒரு 6 பேனல் 550 போட்டு, வாரி பேனல் போட்டு, வெர்சல் பம்ப், இது 3வது பம்ப் இறக்கி நிற்கிறேங்க. சூப்பராக ஒர்க் ஆகுது. 350 அடி இறக்கி நிற்கிறீங்களா? 360 அடி. ஓகேங்களா? இறக்கி நிற்கிறேங்க. சூப்பராக ஒர்க் ஆகுது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணால் கண்டிப்பாக யாரும் வந்து கிராமத்தில் ஏழைகளுக்கு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா போர் போட்டுக்கிறவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெண்டு இன்ச்சு, ஆனால் 1.5 தெரியுது போட்டுருங்க. சரி சரி, சீக்கிரம் ஆ ஆ ஆடி பிடிங்க. அப்படி ஒரு நிறம் போய் அடி நில்ல. தண்ணி மேலாட இருக்குது. அண்ணா விதம் போட்டு கொடுத்துருக்குது. அம்மா உங்களுக்கு ஓகேவாடா? ஆ, சோலார் லோடுதா? சோலார் லோடு தானே? ஆ, 6 பேனல் போட்டுங்குது. அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்களா? என் பேர் வடிவேல். வடிவேலா? சரி சரிங்கண்ணா. 6 பேனலில் 3 HP போட்டுக்கிறேங்க. இது வந்து 400 அடி வரைக்கும் வேலை செய்யும். ஓகேங்களா? ஏன்னா 1 மாதம் ஆகிடுச்சு. எப்படின்னா 165 நிறுத்தி நிறுத்தி நிற்குது. ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏசிலும் டீசலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து 2-in-1 சிங்கிள் பேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் பேஸ் வச்சுருந்தா இப்போ கரண்ட் இல்லாத போரில் வந்து நைட்டில் எதுனா தண்ணி அர்ஜென்ட்னா கரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மல் மோட்டர் போடுங்க, அவருக்கு இதுதான் வேணும்னு கேட்டு வாங்கினா. அப்படி 1 மாதம் ஆகிடுச்சானா? பாப்பாலாம் திட்டி நின்றுக்கிறாங்க வரல அங்குள்ட்டு. இப்போ தான் வந்து போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? சூப்பராக இருக்குது பாருங்கள். பாட்டு போட்டு தருங்க. இது ஓகேவா ஜி? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டாங்க. இவர் தான் எல்லாம் ஃபிட் பண்ணாங்க. எல்லாமே இருந்து மெக்கானிக்கில் இதுவும் பார்த்தீங்கன்னா எடப்பாடிலேருந்து. ஆனால் என்னென்ன வேலை செய்கிறீங்கண்ணா? ஃபிளேமிங் ரெண்டு பேர் செய்கிறீங்களா? சரி சரிண்ணா. உங்கள் நம்பர் சொல்லுங்கள். யாருனா இறக்கிறதா இருந்தால் கூப்பிடுவாங்க. யார்னா பார்த்தாங்க, இங்கே நிறைய பேர் பார்ப்பாங்க நம்ம வீடியோவை. 0935-5141. ஓகேண்ணா. உங்கள் பேர்? பேர் குமாருங்க. சரிண்ணா. போர்வெல் இதெல்லாம் இறக்க கொடுக்குறீங்க. சரி, ரெண்டு பேரும் வேலை செஞ்சு ஃபுல்லாக வந்து ஒயர்லாம் ஃபிட் பண்ணி இறக்கிட்டாங்க. அப்புறம் தண்ணி சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி. எடப்பாடியில் உள்ள யார் பக்கத்தில் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள். அவங்களுக்கு என்ன ஊர்னா? கோரணம்பட்டி. கோரணம்பட்டி. ஓகேண்ணா. தண்ணி நல்லா இருக்குதா? ஆ, குடி தண்ணியா? தண்ணி கல இதில் ஆயில் கலந்துருக்கா? போர் போட்டாங்களா? போர் பாருங்க, வீட்டு முன்னாடியே போட்டுக்குது. இது வந்து கீழே எடுத்து இது பண்ணுறது. ஓகேங்களா? போட்டாச்சு. இவர் தான் அர்ஜுன் அண்ணா. வண்டி எட்டுன்னு வந்து இறக்கிட்டா? அப்படி இவர் இல்லைன்னா கரெக்டாக வந்து சேர்த்துட்டா? அப்படி எந்த இடத்துக்கும் போக முடியாது. எவ்வளோ நேரத்துக்கு கிளந்த? 3:30. 3:30 கிளந்தியா? நைட்டு 3:30. சரி சரி. இதான் மயில் வாங்கணும். மயில் வாங்கணும். ஓகே ஓகேவாடா. தண்ணி வருதா? ஆ, சோலை என்னத்தில் ஓடுது? பைப்பில் ஓடுது. சோலார் மேலே இருக்குது பார்த்தியா? அதில் தான் ஓடுது. சொல்லு, போய் மேலே பார்த்துட்டு வரியா? போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சோலார் பேனல் இந்த பக்கம் வந்து இப்போ தெற்கு பக்கம் வைக்கிறது. ஆனால் இப்போதைக்கு அர்ஜென்ட்டுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போட முடியாததுனால மேலே செட்டிங் பண்ணிக்கிறங்க. வராங்க. கை வைக்காதா? வெர்சல் பம்ப். ஓகேங்களா? நார்மலாக போட்டுக்குது. இங்கே பாருங்கள், 6 பேனல். 1, 2, 3, 4, 5. எத்தனை பேனல் இருக்கு? ஏய், எத்தனை பேனல் இருக்கு? 1, 2, 3, 4, 5. 6 இருக்குது.
வெர்சல் பம்ப்பு அப்படின்னு இல்லையா. ஃப்ரெண்ட்ஸ் 3XP ஓகேங்களா, இது வந்து 400 அடி போடலாம், இப்போ வந்து 350 அடி வந்து 1 இன்ச் 2 இன்ச் போட்டுக்கலாம், 2 இன்ச்சு 200 அடி இந்த மாதிரி 300 அடி வந்து 2 இன்ச் போட்டுக்கலாம், மீதில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் போட்டுக்கலாம், இல்லை 1.5 போட்டுக்கலாம், 500 அடி வந்து இறக்கலாம். இது 3XP ஓகேங்களா, வெர்சல் பம்ப் அது 3வது பம்ப்பு, சூப்பராக ஒர்க் ஆகுது. பிஎல்டிஸில் வந்து டிஎம்எஸ் ஓகேங்களா, புது டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பர்மனெண்ட் மேக்னெட் இருக்குது, நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் மூலயமா இயங்குறதுனால சூப்பராக தண்ணி வருது. அவர் மெக்கானிக் தான், அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனால் ஓகேவாண்ணா கொடுத்துருக்குங்கண்ணா. மூணு பேனல் தான், மொத்தம் 6 பேனல் போடுறது, 550, 6 பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 350 சூப்பராக தண்ணி வருது பாருங்க. இன்னும் வெயில் போக உங்களுக்கு அதிகமாக ப்ரெஷர் அதிகமாக வரும், 2 இன்ச்சு போட்டுக்கலாம், அந்த 350 அடிக்கு 2 இன்ச்சு போட்டுக்கலாம். இது போது ஏன்னா வந்து தண்ணி மேலே ஏற்றுறது, இந்த மாதிரி வெளியே வந்து விவசாயம்லாம் பண்ணுவாங்க, அதுக்கோசரம் வந்து போட்டுருக்கு ஓகேங்களா. இதுவரை பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், யாருக்கும் ஒருத்தர் வந்து கிராம சக்தி யாருக்குமே யூஸ் ஆகும் ஓகேங்களா. அடுத்த தான் செஞ்சுக்கிறேன் நான் உங்களுக்கு தைமாதி, பாய். இது பேனல் போட்டு ஃபஸ்ட்டு மோட்டர். இருபதுல ஒன்று வந்தது சரிண்ணா, அப்புறம் 100, அப்புறம் 280, 310, 400, 420, எல்லாத்துலேயும் தண்ணி வந்துச்சு ஓகேங்களா. ஆனால் இப்போ என்ன பேனல் போட்டுருக்கிறீங்க? வாரி பேனல். வாரி பேனல் ஓகேங்களா, 550. நான் போட்டு கொடுத்து உங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்குதா இல்லை கஷ்டமாக இருக்குதா? இது இது போடலாமா, சோலார் போடலாமா? நிறைய பேர் போடலாமா? இது ஹைப்ரிட் போட்டுக்கிறீங்க, கரண்ட் காஸ்ட்டை விட கரண்ட்டுங்கிறத விட இது ரேட் கம்மியாக வருது. ஹைப்ரிட்ன்றதுனால ஒன்றும் பிரச்சனை, கரண்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம், சிங்கிள் பேஸில் நீங்கள் நைட்டில் போட்டு கரண்ட் மோட்டுறதுக்கு அந்த அந்த காசை விட இது கம்மி கம்மிங்க ஓகேண்ணா. தண்ணி எவ்வளவு வருது? நல்லா இருக்குதா? அங்க பாரு அவங்க சொல்லு ஐயா, எப்படி நல்லா வருதா? நல்லா வருதா? ஓகே ஓகே, சூப்பரா சொல்லுங்க, சூப்பரா இருக்குதா? இப்போ சொல்கிறேன் என்னடா, தண்ணி நல்லா வருதா? என்னமோ சொன்னேன், முன்ன சொன்னேன் சொல்லு அப்படியே, சூப்பராக வருதா? எத்தனை பேனல் போட்டுக்கிறங்க மேலே? 3 தாங்குதா? 4 தாங்குதா? 6 பேனலா? சரி சரி, தண்ணி நல்லா வருதா? சோலாரில் கரண்ட் இல்லாத ஓடுது, சோலாரில் கரண்ட் எடுக்கலாம் தானே? படிக்கிறப்ப தின்ன திருவினி பெரிய ஆளானா புரிஞ்சுங்க. ஆ பேனல் வந்து இங்கே தான் வைக்க போகிறங்க ஓகேங்களா, இந்த இடத்துல பேனல் வைக்க போகிறங்க. இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோங்க, எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு ரூம் இது போட்டு மேலே வந்து சீட்டு மேலே போட போகிறங்க. டோர் அங்கே இருக்கு பாருங்க, பார்த்தீங்கன்னா வெர்சலுடைய இப்போ 73 ஓடு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மோட்டார் இதிலே இருக்கும், எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா 8 வரைக்கும் இருக்குது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மோட்டார் ஸ்டேட்டஸ், ஓவர் வோல்டேஜ், ட்ரை ரன்னரு, இதில் வந்து இன்பில்டாகவே ட்ரை ரன்னர் இருக்காங்க, தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்படியே ஆஃப் ஆயிரும் ஓகேவாண்ணா. இதில் ஒன்று ஒன்றுக்கு இதில் இதை தான் ஃபஸ்ட்டு ரன்னிங்கு ஓகேவா, இந்த லைட் இருந்துச்சுன்னா ரன்னிங் ஆகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ப்ளோட் சுவிட்சு, இது அந்த ப்ளோட் சுவிட்ச் இப்போ ஓப்பன் பேஸ்னு வச்சுக்க, இதில் ஒரு லைனு இதுலேயும் வந்து ஒரு லைன் போகலாம் அப்படின்னா ஓப்பன் பேஸ்னு வரும், அப்படியே ப்ரோக்ராம் மாறிட்டு இருந்தாலும் இதில் அப்படி வரும் ஓகேவா. ஆர்எம்எஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பால்ட் வந்துச்சுன்னா ஹார்ட்வேர் பால்ட்டு, இதெல்லாம் எல்லாமே ஷார்ட் சர்க்யூட்னா இதிலே காட்டிடும். இந்த இந்த 4வது இருந்துச்சுன்னா நான் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுனு நான் பார்த்து சொன்னாங்களா, அப்படியே இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது 2 வருஷம் வாரண்ட்டி, நம்ம வேணால் 5 வருஷம் வாங்கிக்கலாம் ஓகேங்களா. ஓடுதாண்ணா தண்ணி? ஓடுத்தாண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெவியாக குவாலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6 ஸ்கொயர் mm போட்டுக்கிறாங்க, ஒயர் செம்மையாக இருக்குது, வெளியே அவங்களே ஒயரை விட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேஸ் நியூட்ரல் கொடுத்தீங்கன்னா சிங்கிள் பேஸில் ஓடிக்கும், மோட்டரில் ஓடிக்கும், விடிஎஸ்க்கு விடிஎஸ்க்கு பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து 3 பேஸ் வேணா 5 HP த்ரீ பேஸ் இருக்குது, 3 பேஸ் லைன் கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா. இது கிரீடு, இது ஜென்ரேட்டரும் கொடுக்கலாம்,
ஜென்ரல் கொடுத்து ஓட்டிக்கலாம். இது வந்து சோலார் ப்ளஸ் மைனஸ் ஓகேங்களா. ஆமாம் ஜென்ரலும் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஆர் ஒய்டி மோட்டார் இது சிங்கிள் பேஸ் வந்து.